அதாவது கேட்கிறாரோ அது மொத்தம் கிட்டத்தட்ட 1000 முறை கேட்கணும். 10 வார்த்தை 1000 முறை கேட்கணும். 10 வார்த்தை அதை வந்து நம்ம என்ன செய்யணும், இல்ல 10 வார்த்தை 1000 முறை திருப்பி 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 கேட்கணுமா? அந்த 10 வார்த்தை 1000 முறை யாராவது நம்ம சொல்றாரோ உடனடி என்ன செய்யப்படும், அந்த அரபாவுடைய வேளையிலே அந்த துவா அங்கீகரிக்கப்படும். எப்படி? சுபஹானல்லதி ஃபிஸ் ஸமாயி அர்ஷுஹு, சுபஹானல்லதி ஃபில் அர்லி மௌதிஹு, சுபஹானல்லதி ஃபில் பஹ்ரி சபீலுஹு, சுபஹானல்லதி ஃபின் நாரி சுல்தானுஹு, சுபஹானல்லதி ஃபில் குபூரி கலாஉஹு, சுபஹானல்லதி ஃபில் ஜன்னத்தி ரஹ்மத்துஹு, சுபஹானல்லதி ஃபில் ஹவாயி ரூஹுஹு, சுபஹானல்லதி ரஃஅ அஸ்ஸமா, சுபஹானல்லதி வலஅ அல் அர்த், சுபஹானல்லதி லா மன்ஜா மின்ஹு லா இலஹி. இப்படி சொல்லிட்டு ஒரு துவா கேட்கணுமா? இப்படி கேட்டால் அதுன்னு செய்யப்படும், அங்கீகரிக்கப்படும். இதெல்லாம் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு பக்கத்துக்கெல்லாம் துவா படிக்கலாம். இதெல்லாம் கேட்டு போட்டு யார் கேட்குறாரோ அவர் துவா அங்கீகரிக்கப்படும்டா, உத்தரம் கேட்க மாட்டாங்க துவா. இப்படி அரபா வேலையிலே யார் கேட்கிறாரோ அவருக்கு அங்கே எப்படி நம்ம துவா கேட்கணும், அந்த டைமில் மறுக்கப்பட மாட்டாது. அது ஏன் அப்படி என்றெல்லாம் அறிவிப்பலமே அது கிடையாது. அரபாத்திரத்தை துவா கேட்குற வளமே நம்ம உருவாக்கிக்கணும். இந்த ஹதீஸ் வந்து அதாவது இமாம் தபரானியுடைய துவா என்ற நூலில் 802 இலக்கத்தை பதியப்பட்டிருக்கு. இது போல மழை பெஞ்சா என்னது கேட்கின்ற துவா, அது அங்கீகரிக்கப்படும் என்ற அறிவிப்புகளை பார்க்குறோம். அதே போல ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கேட்கின்ற துவா வந்து அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு நிறைய படிச்சுட்டு. ஆனா வந்து அதுவும் பலகீனமானதுதான். தொழுகைக்கு பிறகு அஸ்தகுருல்லா அஸ்தகுருல்லா அல்லாஹ்வுமன் தஸலாம் அமீன் கஸலாம் இப்படி நிறைய துவாக்கள் இருக்குது. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய திக்ர்களை சொல்லி தந்திருக்கிறான். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், குல் ஹுவல்லாஹு, குல் ஹுவல்லாஹு, குல் ஹுவல்லாஹு என்ற செய்திகள். அதே போல அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க இப்படி நிறைய. ஆனா தொழுகைக்கு பிறகு துவா ரசூலா கேட்டதாகவோ அல்லது அந்த கேட்கிற துவா வந்து மறுக்கப்பட மாட்டது என்று எல்லாம் எல்லாமே பலகீனமானவைகள் தான். திருமிதியில 3421 இலக்கத்துல வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்கிறாங்க எந்த துவா வந்து கூடுதலா அங்கீகரிக்கப்படும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இரவு நேரத்துல கேட்கின்ற துவா, அதுக்கு சரியான ஆதாரம் இருக்குது. அதோட சொல்றாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு கேட்கப்படுகின்ற துவா. ஆனா இந்த ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு கேட்கப்படுகின்ற துவா என்ற அறிவிப்புல எல்லாம் இப்னு ஜுரைஜ் என்று சொல்லப்படக்கூடிய தனக்கு யார் சொன்னாரோ அந்த உஸ்தாத சொல்லாம அறிவிக்கிற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறாரு. தன்னுடைய ஆசிரியர் யாருன்னு சொல்ல மாட்டார், அறிவிப்பை சும்மா கொடுத்துட்டு போவார், உங்கள்கிட்ட யார் சொன்னான்னு சொல்ல மாட்டார். இப்படிப்பட்ட ஒருவர் இடம்பெறதால இந்த தகவல் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. திரும்பியில் வரக்கூடிய அறிவிப்பு இதோடைய இன்னும் பல அறிவிப்புகள் இருந்தாலும் எல்லாமே இந்த நிலையில் இருக்கிறதால இந்த விஷயங்கள் எங்களால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நாங்க என்ன பாக்குறோம்னு சொன்னா கிட்டத்தட்ட அதாவது அங்கே நம்ம விளங்கிக்கிற சில விஷயங்கள் அவைகள் எல்லாம் ஆதாரம் இல்லாது. உண்டு நோம்பாளி நோம்பு இருக்கின்ற பொழுது கேட்கின்றது உண்டு. ரெண்டாவது நோம்பாளியுடைய நேர்மையான மன்னனுடைய அதே போல பெற்றோருடைய பிரயாணியுடைய துவா. அதே போல ஆறாவதாக அத நோயாளி வாரவருக்காக கேட்கின்ற துவா. அதே போல அரபா நேரத்தில் அரபாவுடைய காலை பகுதியில் கேட்கப்படுகின்ற துவா. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு கேட்கப்படுகின்ற துவா. இவைகள் மறுக்கப்பட மாட்டாது என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இது போல நிறைய இருக்குது. மழை பெய்கின்ற நேரத்தில் கேட்கின்ற துவா. அதே போல இப்படி ஒவ்வொரு பல பட்டியல் போட்டிக்கிறாங்க. நாங்கள் இப்போ என்ன விளங்கிக்கணும்னு சொன்னால் எந்த டைமில் நாங்கள் சில விஷயங்களை விளங்கி வச்சுக்கிறோம், இன்னென்ன டைம்லலாம் துவா அங்கீகரிக்கப்படும் என்று அதில் இப்போ சில பலகீனங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் கூடுதலாக சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். இன்ன நேரத்திலும் துவா என்ன செய்யப்படுது, அங்கீகரிக்கப்படுது அப்படின்னு சில விஷயங்களும் என்னது தெரிஞ்சுக்கணும். அதனால குறைச்சிட்டுன்னு சொல்லப்பட கூட்டியமிக்கிறோம். கூட்டிங்கன்னா ஹதீஸில் வந்தது அப்படி சொல்லி அமைக்கிறோம். இப்போ நாங்கள் என்ன வழங்கணும்னா ரெண்டும் தெரிஞ்சுட்டு இருக்காம நம்ம அந்த பாங்கு சொல்லுது யாரோட பேசிட்டு இப்போ டக்குன்னு என்ன செய்யறது, நம்மளை விட்டு ஒரு தேவை ஞாபகம் இருக்கும், யாரெல்லாம் இந்த துவாடி என்ன தேவை நீ எனக்கு அங்கீகரிச்சுட்டா டக்குன்னு ஒரு வசனம் சொல்லிடுறது. இப்படி அல்ல அல்லாஹும்ம பாரிக்ஃபியே, யாரெல்லாம் எனக்கு பறக்கத்துச்சு, ஒரு வசனம் பெருசா நம்மளுக்கு கேட்க தேவையில்லை, எங்களால் என்ன எழுது யாரெல்லாம் எனக்கு பறக்கத்துச்சு. அதே போல ஒரு ஆள் உங்களோட பாருமே யாரெல்லாம் அவரை என்ன என்னோட நட்பாக்கி விட்டுரு, ஒரு துவா அவர் துவா சொல்லிடுறது. இப்படி இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் நேரத்துல எல்லாம் எங்களுக்கு என்ன செய்யணும், இந்த துவா கேட்டுக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம இப்படியான சந்தர்ப்ப டைம் எல்லாம் பார்த்து துவா கேட்கிறோம், ஒன்றுமே அங்கீகரிக்கப்பட்ட மாதிரி வழங்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க துவாக்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கே காரணம் யாஜ், நான் கேட்டேன் அங்கீகரிக்கப்படவில்லையே என்று சொல்லுவதுதான். நான் கேட்டேன் அங்கீகரிக்கப்படவில்லை, இதை வந்து நீங்க அங்கீகரிக்கப்படாம இந்த ஒரு மாசத்துக்கு பிறகு சொல்லிக்கலாம், ஆனா நீங்க சொல்ற மனநிலையில ஒரு மாசத்துக்கு முந்தைய ஏகிறீங்க, அதான் எல்லாம் அங்கீகரிக்க அமைக்கிறான். நீ ஒரு மாசத்துக்கு பிறகு சொல்லிக்கலாம், ஒரு மாசம் நான் எதிர்பார்த்து கூட சொல்லிக்கிறேன், ஆனா ஒரு மாசத்துக்கு முந்தைய உங்க கல்வி அதுதான் நம்பிக்கை எல்லாமே இருந்துட்டு அங்கீகரிக்கப்படும் நினைக்கிறது. அதே நம்ம உண்டை கேட்டிப்போம், குழந்தை வந்து கத்தியை கேட்குது, குழந்தை கேட்டோடனே கொடுப்பேன்றதுக்காக வேண்டி கத்தியை தூக்கி கொடுத்துடல, இன்னொரு சாமான தூக்கி கொடுக்குறது, இது அவங்களுக்கு சரி கத்தி சரி வராது. அப்ப நாங்க அல்லாட்ட அப்படின்னு கேட்டுப்போம், அல்லாட்ட 50,000 தான் துவா கேட்டிப்போம்.
இவனுக்கு இந்த டைம்ல 50,000 கொடுத்தா வந்து இவன் நல்லா இருக்க மாட்டான், துவாவும் கேட்டிக்கிறான். அந்த கூலிக்கா வேண்டி இது எந்த டைம்ல கொடுக்கணுமோ அந்த டைம்ல எல்லாம் கொடுப்பான். அல்லது வேறொரு விஷயத்த அல்லாஹ்வுத்தால என்னது, நீங்க துவா கேட்டது எதையும் உங்களுக்கு எல்லாம் பொருத்த மட்டும் தந்து கொடுப்பான். இப்படி என்னது, ஒரு குழந்தைகிட்ட ஒரு தாய் கொடுப்பது போல அல்லாஹ்வுத்தால கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னும் சில விஷயங்களும் கூட அமல்கள் என்ன செய்யும், போதாம இருக்கும். நாளை மறுமையில் என் துவா மூலம் உனக்கு நான் சொர்க்கத்தை தாரேன்றதுக்காக வேண்டி அல்லாஹ் அந்த துவா உங்களோட அமல் பட்டியலில் சேர்த்து உங்களை ஒரு நரகத்துக்கு விடுதலை நிலைமைக்கு அல்லாஹ் தாலா என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். எப்படியும் நம்ம துவா கேட்கறது கடமை, எங்களோட அடிமைத்தனத்தை வெளிப்படுறது கடமை. அதெல்லாம் குறிப்பாக இந்த நேரத்தை எல்லாம் தேடி தேடி நம்ம அந்த சந்தர்ப்பம் வந்த உடனே ஞாபகப்படுத்தி யாரெல்லாம் எனக்கு துவா இதை அங்கீகரிச்சல்வாயாக, எனக்கு இந்த பிரச்சனை நீக்கு, ஒரு வசரம் ஒரு சொல் எனக்கு பரக்கத்தை தா, எனக்கு நல்ல செழுமையான வாழ்க்கையை தான், ஈமானத்தா இஹ்லாசத்தை, இப்படி ஒரு வசனம் பெருசாக கேட்க தேவையில்ல, ஒரு வசனம் இப்படி நாங்கள் துவா கேட்கக்கூடிய வளமை அல்லாஹால உருவாக்கணும். அப்படி துவாக்கள் கேட்டு அங்கீகரிக்கப்பட்ட மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹால ஆக்கியுள்ளவானாக. அஸ்தஃபிருல்லாஹி வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.